ஸோ ஹாய் கைஸ், நேரில் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் விஷன் ப்ரோ அப்படின்னு ஒரு ஹெட்செட் லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ ட்ரெண்டிங்காக பார்த்தா இதுதான் போயிட்டுருக்கு. ஸோ இது என்ன ஏதுன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம், அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு இது என்னென்னா ஒரு ஏஆர் விஆரோட காம்பினேஷனில் லான்ச் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஹெட்செட் தான் இது, பார்க்க நார்மல் விஆர் ஹெட்செட் மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதில் ஏகப்பட்ட சென்சார் கொடுத்துருக்காங்க, உள்ள இன்பில்டாக டிஸ்பிளேவும் கொடுத்துருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் வெளியவும் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னுமே நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஹெட்செட்டை ஸ்டாண்ட் அலோன் கம்ப்யூட்டிங் டிவைஸ்னு கூட சொல்லலாம், ஏன்னா இதில் M2 சிப்பும் அது மட்டும் இல்லாமல் R1 சிப்புமே கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து சென்சாரில் வர எல்லா ரியல் டைம் ப்ராசஸுமே இந்த R1 சிப்பில் தான் நடக்கும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்குற இந்த டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா வெறும் கண்ணாடி மாதிரி கொடுக்காம 4K ரியலிஸ்டிக்காக இருக்கக்கூடிய மைக்ரோ ஓஎல்இடி கொடுத்துருக்காங்க. இந்த ஹெட்செட் எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு விஷுவலாக ஏகப்பட்ட ஐகான்ஸ் தெரியுதுன்னா உங்களுடைய கண்ணோடைய அந்த ரொட்டேஷனை வச்சு நீங்கள் எந்த ஆப்போட ஐகானை பார்க்குறீங்களோ அந்த இடத்துக்கு அதை ஸ்பெசிஃபிக்காக கூட்டிகிட்டு போவோம். பட் இது பார்க்கும்போது செலக்ட் மட்டும் தான் ஆகும். சப்போஸ் நீங்கள் அதை ஓப்பன் பண்ணால் ஜஸ்ட் உங்கள் கையில் லைட்டாக போய் டேப் பண்ணால் போதும். ஸோ இது மூலமாக இது ரொம்ப சிம்பிளாகவே ஹேண்டில் பண்ணிக்கலாம். இது எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இதுக்காக தான் ரெண்டு மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கீழே 2 டவுன் கேமரா கொடுத்துருக்காங்க. இதில் இன்னுமே 2 IR இலுமினேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, இன்னுமே 2 சைடு கேமராஸ் கொடுத்துருக்காங்க. சைடில் நடக்கக்கூடிய எல்லா விஷயமே இந்த 2 கேமரா மூலிமா ஆக்சஸ் பண்ணலாம். இது மட்டும் இல்லாமல் 2 டெப்த்து கேமரா கொடுத்துருக்காங்க. ஒரு லைடர் சென்சாருமே இதில் இருக்குது. இந்த எல்லா சென்சாரும் தான் உங்களுடைய ஹெட்செட்டுக்கு முன்னாடி என்னென்னலாம் இருக்குன்னு ரெகனைஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற சென்சார்ஸ். இந்த ஹெட்செட்டோட உள்பக்கம் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா IR கேமராஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் LED இலுமினேட்டர்ஸுமே இருக்குது. நம்மளுடைய கண்ணு எங்கெங்கெல்லாம் மூவ் ஆகுது, எங்கெங்கெல்லாம் ரொட்டேட் ஆகுதுன்னு இந்த சென்சார் வச்சு தான் கேப்சர் பண்ணுறாங்க. அளவுக்கு ட்ராக் பண்ணுறாங்கன்னா இதில் எவ்வளோ அளவுக்கு சேஃப்டி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்காக தான் இவங்க ஆப்டிக்கல் ஐடி அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் யூஸ் பண்ணுறாங்க. அப்படி நம்ம ஃபோன்லாம் ஃபிங்கர் பிரிண்ட் டச் கண்ட்ரோலாக இருக்கோ அதே மாதிரி தான் இதோட நம்மளுடைய கண்ணை ஸ்கேன் பண்ணி ஒரு ஐடியா ஸ்டோர் பண்ணிக்குது. இந்த ப்ராடக்ட்டுக்காகவே இங்கே டெடிக்கேட்டடாக ஒரு OS வச்சிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா விஷன் OS அப்படின்னு வச்சிருக்காங்க. பார்க்க கிட்டத்தட்ட iMac iPad-லாம் என்ன இருக்குமோ அதே மாதிரி தான் சிமிலாரிட்டியாக இதுலையும் கொடுத்துருக்காங்க. பட் கம்ப்ளீட்லி நாங்கள் நியூவாக டெவலப் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வச்சு நீங்கள் கம்ப்யூட்டிங்கும் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், அதாவது 3 ஆப் நீங்கள் கண்டினியூஸாக எப்படி யூஸ் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக யூடியூப் பார்த்துருக்கீங்கன்னா ரைட் சைடில் வேறு ஏதாவது ஆப் யூஸ் பண்ணலாம், லெஃப்ட் சைடில் இன்னும் வேறு ஏதாவது யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி அவங்களுடைய ஐயை வச்சு மல்டிபிள் ஆப்பை கூட யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹெட்செட்டில் பார்த்தீங்கன்னா உள்ள இருக்கிற நம்மளுடைய அதாவது கண்ணு வெளியே தெரியும். பட் ஆனால் உள்ள டிரான்ஸ்பரண்ட்டாக டிஸ்பிளேலாம் கிடையாது. உள்ள ஒரு கேமரா வச்சு அது கேமரா மூலியமாக உள்ள நம்மளுடைய கண்ணு எப்படி இருக்கும் அது வெளியே டிஸ்பிளேவாக காட்டுறாங்க. ஸோ இதுக்காகனா இப்போ நீங்கள் ஏதோ படமோ கேமோ விளையாண்டுருக்கும் போது யாராவது வந்தாங்கன்னா அவங்கள பார்க்கறதுக்காக நீங்கள் இந்த ஹெட்செட்டை கழட்டிட்டு பார்க்கணும் இல்லை. நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா உள்ள இருக்கிறவங்க கண்ணை டிஸ்பிளேவாக வெளியே தெரியும். அதே மாதிரி வெளியே அவங்க என்ன பண்ணுறாங்களோ அது உங்களுக்கு கேமரா மூலியமாக உள்ள இருக்கிறவங்களுடைய டிஸ்பிளேல தெரியும். ஸோ இது மூலிமா நீங்கள் கழட்டாமல் அப்படியே பேசிக்கலாம். அவங்க போனதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே கேமோ படமோ பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இதில் M2 ப்ராசஸ் இருக்குன்னா ஒரு கம்ப்யூட்டரவே யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்க. கண்டிப்பாக ஒரு கம்ப்யூட்டர் தான், ஏன்னா இதில் எதிரோடு கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ண தேவையில்லை, நம்ம டேரெக்டாக ஒரு கம்ப்யூட்டரவே இதை யூஸ் பண்ணுறோம். ஒருவேளை உங்ககிட்ட MacBook இருக்குன்னா அந்த ஹெட்செட் போட்டு நீங்கள் கொஞ்ச நேரம் அந்த MacBook-ஐ பார்த்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அந்த MacBook-ஐ நீங்கள் இந்த ஹெட்செட் மூலமாக யூஸ் பண்ணலாம். அதாவது உங்களுடைய அந்த MacBook-ஓட ஸ்க்ரீன் தண்ணி உங்கள் டிஸ்பிளேவோ மேலே வந்துடும். உங்களுக்கு எவ்வளோ சைஸ் வேணுமா கூட உங்களுடைய ஃபிங்கர் வச்சு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி 2-3 டேப்ஸ் வேணும் இல்லை 2-3 விண்டோஸ் வேணும் கூட ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அது கூட ஒரு ஒயர்லெஸ் மவுஸ், ஒரு ஒயர்லெஸ் கீபோர்டு கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு பர்டிகுலர் MacBook-ஏவே உங்களுடைய இந்த ஹெட்செட் மூலமா ஒரு ஃபுல் ஃபிளெஜராகவே எவ்வளோ பெருசாக வேணாலும் வச்சு நீங்கள் க்ளீனாக யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோ காலுமே பேசலாம். ஆனால் என்ன கண்ணில் எவ்வளோ பேச மாட்டேங்குமோ, எப்படி நம்மளுடைய ஃபேஸ் அங்கே தெரியும், எப்படி இதில் பேசுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீடியோ கால் பேசுறதுக்கு முன்னாடி இந்த ஹெட்செட் உங்கள் கண்ணுக்கு முன்னாடி இப்படி வச்சிட்டிங்கன்னா உங்களுடைய ஃபேஸ் அதை ஸ்கேன் பண்ணி ஒரு அவதாராக கிரியேட் பண்ணிக்கும். ஸோ இப்போ நீங்கள் வீடியோ கால் பேசும்போது அவங்க டிஸ்பிளேல அவங்களுடைய கேமரா எப்படி தெரியுங்களோ அது நார்மலாக உங்களுடைய ஹெட்செட்டில் அந்த டிஸ்பிளேல தெரியும். பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அவதாராக நீங்கள் எப்படிலாம் பேசுவீங்களோ அதோடைய வாய்ஸ்க்கு தகுந்த மாதிரி அந்த பக்கம் உங்களுக்கு அவதாரில் காமிக்கும். அதில் வீடியோ எடுக்கிறது பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்பெஷல் ஃபியூச்சர் இருக்குது. நீங்கள் நார்மலாக 2D நார்மல் இமேஜாக ஃபோட்டோ எடுக்காமல் நீங்கள் அது 3D அந்த வீடியோ எடுத்துக்கலாம். ஸோ அது மாதிரி நீங்கள் எப்போயோ ஒரு நாள் அதை போட்டு பார்த்து நீங்கள் 3D வியூவில் பார்த்துக்கலாம். ஸோ அதை பவர் பண்ணுறதுக்கு ஒரு சின்னதாக ஒரு பவர் சோர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் இது இந்த ஹெட்செட்டில் கிடையாது, அதை நம்ம சின்னதாக ஒரு பேக்கில் போட்டு வச்சு ஒரு கேபிளில் கனெக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. பட் இது அந்தளவுக்கு கன்வீனியன்ட்டாக இருக்குன்னு எனக்கு தெரியல. இந்த பவர் சோர்ஸ் நம்மக்கிட்ட இருக்கிற எதாவது MI இந்த மாதிரி பவர் பேங்க் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா அது யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா அதுக்குன்னு தனியாக ஒரு செப்பரேட் சார்ஜிங் போட்டு கொடுத்துருக்காங்க. அது நமக்கு பவர் பேங்க்கு சப்போர்ட் ஆகாது. இதில் பவர் பேங்க் பார்த்திங்கன்னா ஒரு 2 hours மட்டும் தான் வரும். நீங்கள் ரொம்ப எதிர்பார்க்குறவங்க ரொம்ப நேரம்லாம் பார்க்க முடியாது. ஒரு 2 hours நீங்கள் என்னலாம் பார்க்க முடியுமோ அதெல்லாம் பார்த்துக்கலாம். ஸோ இது ஒரு ஃபஸ்ட் ஜென்ரேஷனால இது அவ்வளோ ஒன்றும் பெருசாக கொடுக்கல, பட் ஓகேன்னு சொல்லிக்கலாம். ஸோ கடைசியாக இது இவ்வளோ ஃபியூச்சர் இருக்குது. இதனுடைய ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $3,500 சேல் பண்ணுறாங்க. இதே நீங்கள் இந்தியாவில் சேல் பண்ணால் ஒரு தப்பி தவறி 350,000 ரூபாய்க்கு சேல் பண்ணுவாங்க, அதாவது 3.5 லட்சம். இந்த ஹெட்ஃபோன் பார்த்தீங்கன்னா நார்மலான பீப்புள்ஸ்லாம் அவ்வளோ சீக்கிரம் யூஸ் பண்ணிட முடியாது, நம்மளால அவ்வளோ காசு வச்சு வாங்கவும் முடியாது. ஒருவேளை இது வாங்கணும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்னா மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ அவ்வளோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பண்ணவே இல்லாமல் பண்ணிடுங்க. See you on next video. Tata. Bye.